उपवीतिनमुद्भवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः. இப்போ மூணு சூத்திரம் சேவிச்சிருக்கோம். மூணு சூத்திரத்துல தேவதைகளுக்கு விக்கிரகம் உண்டு, அதனால அவளுக்கு கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஆத்தியாத்திகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னுட்டு மூணு கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டம் இருக்கிறதுனால அவ உபாசனம் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு. அவ உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடையலாம். அப்படியானா விக்கிரகம் உண்டுனாக்க எத்தனையோ இடங்கள்ல யாகம் பண்ணுவாளே, எப்படி வர முடியும் ஒரே சமயத்துல அப்படின்னா அவளுக்கு சக்தி இருக்கு. சரி, வேதம் நித்தியமானது, அதுல அனித்தியமான உடம்பு சேர்ந்ததுனாக்க விரோதம் வந்துருமே, அது எப்படி அப்படின்னா அதுவும் தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னாக்க சப்தத்தை கொண்டுதான் அர்த்தம் வரமே தவிர்த்து அர்த்தத்தை கொண்டு சப்தம் இல்லை. அதனால எந்த விரோதமும் இல்லைன்னு சொல்லணும். இப்போ உப வேத வாக்கியங்கள் எல்லாமே சிலது இருக்குது. என்ன அப்படின்னாக்க இது விஸ்வாமித்திரருடைய சூக்தம் அப்படின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கோ அப்படின்னு அவ கேக்குற. அதாவது மந்திரகதோ விரணீதே அப்படின்னு இருக்குது. நம ரிஷிபியா மந்திரகிருத்யா அப்படின்னு இருக்கு. மந்திரகிருத்யான்னா என்ன அர்த்தம்? மந்திரத்தை பண்ணினவான்னு அர்த்தம். மந்திரத்தை பண்ணினவான்னாக்க பண்றதுன்னு கடத்தை பண்ணினான் அப்படின்னு சொன்னாக்க கடம் அனித்யம்னு அர்த்தமாயிடுறது. கடம் பண்ணினா அப்படின்னு சொன்னா கடம் அனித்யம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வியாப்தி உண்டு. எது கிருதகமோ அது அனித்யமா இருக்கும். அதாவது எது செய்யப்பட்டதோ அது என்னைக்குமே அனித்யம். கடம் மாதிரி ஏன்னா உற்பத்தி இருக்கு. உற்பத்தி இருந்ததுன்னா நாசம் இருக்கும். ரெண்டு இருந்ததுன்னா அனித்யம்னு அர்த்தம். அதனால வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களை ரிஷிகள்லாம் பண்றா அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ மந்திரங்களுக்கும் அனித்தியத்துவம், வேதத்துக்கும் அனித்தியத்துவம் வந்துருமே அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா வேதத்து கூட நித்தியத்துவம் தான், அனித்தியத்துவன்றது வேதத்துக்கு கிடையாது. அது எப்படி நித்தியத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் சொல்ற. சப்தங்களை கொண்டுதானே அர்த்தத்தை நிர்மாணம் பண்றோம். சப்தத்தை கொண்டு அர்த்தத்தை நிர்மாணம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வசிஷ்டர்னு ஒருத்தர், விஸ்வாமித்திரன்னு ஒருத்தர். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொன்னாக்க அந்த வசிஷ்டர்ன்றவர் முன்னாடி இல்லையே, அவர் உற்பத்தியான உன்னதான அவர் வந்து மந்திரத்தை பண்ணினார் அப்படின்னு தானே வக்கல் கேட்டார். அதனால வசிஷ்டர் அனித்யம், மந்திரமா அனித்யம், மந்திரம் அனித்யம்னா வேதமா அனித்யம் தான் கேட்டாவா? அது தப்பு. இப்ப முன்னாடி சொன்னமே அதப்பிரபவா சப்தத்திலிருந்தான் இவைகள்லாம் உற்பத்தி ஆகின்றன. சப்தத்தை கொண்டே வேதத்தில் சொல்ல சப்தத்தை கொண்டே இவைகள்லாம் உற்பத்தி பண்ணப்படுகின்றன அப்படின்னு சொன்னதுனால இங்கேயும் அதே மாதிரிதான். எப்படி அப்படிங்கிறத எம்பெருமானால் விவரிக்கிற. எப்படி அப்படின்னா இந்த ரிஷிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, வசிஷ்டர் அப்படின்னு சொன்னாக்க வசிஷ்டர்னு ஒரு சப்தம். அந்த வசிஷ்டர் எப்படி இருப்பார், வசிஷ்டர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா அந்த வசிஷ்டர் எப்படி இருப்பார், அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட தபஸ்வி, விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்டவர், இது அத்தனையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படியே இருக்கும். அது அந்த சப்தத்தை கொண்டு அந்த ஆகாரத்தை கொண்டு எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் இவாளே. சிருஷ்டிச்சு நீங்கள்லாம் மந்திரத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றோம் பகவான். அவ என்ன பண்ற அப்படின்னாக்க முன்னாடி எப்படி இருந்ததோ மந்திரம் அந்த மாதிரி சிருஷ்டி பண்ற. இதுதான் வேத நித்தியத்துவம், புரிஞ்சுக்கோங்க. புதுசா இவா பண்ணல, முன்னாடி இருந்ததுதான். இப்போ நான் சொல்றேன், இதுதான் மீமாம்சகர் வேதாந்திகள் எல்லாம் சொல்றது. நான் சொல்றேன் ஐயம் கடகா அப்படின்னு சொன்னேன், இயம் கௌஹு அப்படின்னு நான் சொல்றேன். நான் அயம் கடகான்னு சொல்றேன், அதை கேட்டுட்டு என் பொண்ணு என்ன பண்றா, அயம் கடகா அப்படின்னு சொன்னான். என் பேத்தி அதை கேட்டுட்டு அயம் கடகா அப்படின்னு அவர் சொல்றா. இப்படி பரம்பரையா போறது. இப்ப இந்த அயம் கடகான்ற சப்தம் அப்படியே தானே இருக்கு. நான் சொல்றதை கேட்டுட்டு நான் எப்படி சொல்றனோ
அந்த மாதிரி என் பொண்ணு அயம் கடகன்னு சொன்னான். என் பேச்சு அதையே சொல்ற, என் பேரன் அதையே சொல்லுவான், எல்லார் குடும்பத்திலையும் அப்படித்தான், ஒரே சப்தம்தான், அம்மா அப்பா அண்ணா மாமா அத்தை இந்த மாதிரி ஒரே சப்தங்கள் தான். ஒரே சப்தத்தை எல்லாரும் உச்சாரணம் மட்டும் வேற வேற மாதிரி பண்றோம். அதனாலதான் பாருங்க சப்தம் ஒண்ணுதான், அம்மா அப்படின்னு சொன்னா ஒரே சப்தம்தான், என் உடம்புக்கு ஏத்த மாதிரி என் குரலுக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாங்கிற சப்தத்தினுடைய இது சொல்றமே உச்சாரணம் அது வேறுபடும். ஒரு குழந்தை அம்மான்னு சொல்றதுக்கு மா அப்படின்னு சொல்றது அது ஆ வராது, அதுக்கு அப்பா அப்படின்றது அதுக்கு சரியா வராது. அதுக்கு அதே ஒரு வயசானவர் நல்ல உற்பத்திமானா இருக்கிறவங்க ஸ்பஷ்டமா அம்மா அப்பா அப்படின்னு சொல்றான். ஒரு வயசான கிழவர் பல்லெல்லாம் போயிடுறது அவருக்கு பேசவே முடியாது, அப்ப அவர் என்ன பண்ற அம்மா அப்பான்றத அவரும் மாத்தி மாத்தி தான் சொல்ற குழந்தை மாதிரி. காரணம் அவருடைய உடம்புடைய அமைப்பை தவிர்த்து அது உடம்புல சக்தியினுடைய அமைப்பை தவிர்த்து அது அந்த சப்தத்தினுடைய அமைப்பு இல்லை. சப்தம் ஒரே சப்தம் தான். அன்னைக்கு எப்படி ஹரி ஓம் அப்படின்னு சொன்னாலோ அந்த காலத்துல அதே மாதிரிதான் இன்னும் பெரிய தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேவப்பெருமாள் சொன்னது உற்சவம் நடந்துட்டு இருக்கு. உற்சவம் நேற்று இன்னைக்கு அத்தால ஆரம்பிச்சுட்டா, நேற்று ராத்திரி ஆழ்வார் திருநாள் விஷக்சேன புறப்பாடு சேனை மந்திரிகள் புறப்பாடாக எடுத்தோம். நாம் 35 வருஷம் 1985 சேவை சென்றிருக்காடி என் கோஷ்டியை அன்னைக்கு எப்படி சொன்னாலோ அதே மாதிரிதான் மனுஷியாதான் மாறி இருக்காளே தவிர்த்து அப்பெல்லாம் குழந்தைகளா சின்ன பசங்களா இருந்தவா இன்னைக்கு பெரியவாளா இருக்கா. ஆனால் அந்த வேதத்தினுடைய பாராயணமோ வேதத்தினுடைய உச்சாரணமோ அதுல மாறுபாடே இல்லை, ஒரே மாதிரிதான் சொல்றார். பாகதே ஏனேதி பாகதேன ஒரே மாதிரிதான் அந்த கிரமம் சொல்றாவா. அது அந்த கிரமம் இன்னைக்கும் மாறவே மாறாது. அதனால போன கல்பத்துல எப்படி இருந்ததோ மந்திரம் அந்த கிரமத்தை இப்ப சொல்றா. இப்ப வசிஷ்டர் அவர் சொல்ற இந்த மந்திரத்தை இது நம்ம சொல்றோம், காயத்ரியா ரிஷி விஸ்வாமித்ரோஹி காயத்ரி திந்தா சவிதா தேவதா அப்படின்னு சொல்றோம். இப்ப விஸ்வாமித்ர ரிஷி அவர் இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குற இதுதான் சுவாரஸ்யம். அதை வந்து அவர் உற்பத்தி பண்ணல, உற்பத்தி பண்ணினேன்னு சொன்னா கூட என்ன அர்த்தம் அப்படின்னா போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரியாக இந்த கல்பத்திலையும் விஸ்வாமித்திரன்றவர் பண்ணி காமிக்கிறார். வசிஷ்டர் இந்த மாதிரி பண்றாரு. அதனாலதான் இல்லாம் அயம் அயம் சஹ அக்னிஹி இது விஸ்வாமித்ரஸ்ய சூக்தம் பவதி அப்படிங்கிறது. விஸ்வாமித்திரருடைய சூக்தம் இது, இந்த மாதிரி வசிஷ்டருடைய இது இது அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த என்ன அப்படின்னாக்கா இந்த சப்தம் நித்தியமா இருக்கு, ஒவ்வொரு சப்தமும் நித்தியமா இருக்கு. நித்தியமான சப்தத்துல இந்த ரிஷிகள்லாம் அந்த சப்தத்தை கொண்டு உற்பத்தி பண்ணப்படுற பகவான் அவளெல்லாம் உற்பத்தி பண்ணி அவளை வந்து நீ மந்திரத்தை எல்லாம் நீங்க வரிச்சுடுங்கோ மந்திரத்தை எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ. அதனால அவர் பண்ற அவர் சொல்ற இதனாலதான் மீமாம்சகாரும் சொல்றாரு ஆக்யா பிரவச்சனாத் அப்படின்னு சொல்றோம். இவன் நம்ம தைத்திரியகம் அப்படின்னு சொல்றோம், காட்டகம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம், கடர்னு ஒரு மகரிஷி அவர் பிரவச்சனம் பண்ணார். அவர் எத்தனையோ பேர் பிரவச்சனம் பண்ணாலும் இவர் சொல்ற எத்தனையோ பாரதம் இருக்கலாம், ஆனால் வியாசர் சொன்னதுனால வியாசீன புரோக்தம் வையாசிக்கம் பாரதம் அப்படின்னு சொல்றோம். பாரதம் எத்தனை பாரதம் இருந்தாலும் வியாசர் சொன்னதுதான் முதல் பாரதம். அது என்னைக்கும் தனிதான், அது என்னைக்கும் தனி, அது உகந்தது. அது எத்தனையோ ராமாயணம் இருந்தாலும் வால்மீகி ராமாயணம் தான் அது, அதுதான் வால்மீகி பண்ணினது தான் பிரதானமானது. அதை கொண்டு இவன் எல்லாம் உள்ள இருக்கிற கதைகள்லாம் இது பண்ணிடுவார். அந்த மாதிரிதான் கடர்ந்த மகரிஷி பிரவச்சனம் பண்ணார். சித்திரி பறவைகளாக சில ரிஷிகள்லாம் வந்து இத மாதிரி இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தை இது பண்ணினான், அதனால தைத்திரி இயக்கம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தை கொண்டு பிரவச்சனத்தை கொண்டுதான் பேர் வந்தது. இதை மீமாம்சகர் இருக்கா முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல கடைசி அதிகரணம் வேத அபூர்விஷயத்துவ அதிகரணம்னு அதுல சொல்லச்ச வேதம் அபூர்விஷயமாகத்தான் இருக்கிறது, பௌருஷேயம் இல்லை.
அபூர்ஷேயமா இருக்கிறதுனால வேதமானது என்னைக்கும் நித்தியம். ஆனால் இந்த மாதிரி பேர் வந்துடுச்சே, வியாசர் சொன்னதுனால வியாச பாரதம்ன்றோம், அந்த மாதிரி பேர் அவர் பண்ணினார், கடவுள் பண்ணினார், அதனால காட்டகம் பேரு அப்படின்னு நையாயிகள் எல்லாம் கேட்கிறார், பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் தேவினி, ஆக்கியா பிரவச்சனா, பேர் இருக்குது அப்படின்னு பிரவச்சனத்தினாலதான் அவர் பிரவச்சனம் பண்ணினார், பிரவச்சனம் பண்ணினதுனாலதான் அவர் பிரசித்தமான பிரவச்சனம் பண்ணார். எல்லாருமே சொல்லி கொடுக்கலாம், ஸ்ரீரங்கத்துல மேலப்பாளையம் தாவடம் வெங்கடாச்சாரிய சுவாமின்னு அந்த காலத்துல நாங்க பாடசாலையில வாசிக்கிச்சே எழுந்தவர் இருந்த மகா தபஸ்வி மகாத்மா சுத்தாத்மானே அவருக்கு பேரு. அவருக்கு வந்து ஏமாத்து தெரியாது, அந்த தாயார் சன்னதி தவிர தேசிகர் சன்னதி ரொம்ப நாள் அவர் தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார், அவர் தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப நாள் தேச சன்னதி. அவருக்கு வேதவாத்தியார்னு பேர், வாத்தியா வேதவாத்தியார் எழுந்தோடுறார் அப்படின்னா அவருக்கு தான் பேர், எத்தனையோ வேதவாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் அந்த மகானுக்கு ஒண்டிதான், அந்த மகானுக்கு ஒண்டிதான் வேதவாத்தியார்னு பேரு. எல்லாருக்கும் வேதவாத்தியார்னு பேர் கிடையாது, எல்லாருக்கும் வேதவாத்தியார்னு பேர் கிடையாது, அந்த சுவாமிக்கு ஒண்டிதான் வேதவாத்தியார்னு பேர். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வேதவாத்திய வேத பாராயணம் பண்றா பாருங்கோ, அவள்லாம் முக்காவாசி பேர் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர். நம்ம காணிம்பாக்கம் தேவநாதாச்சார், தரணிதராச்சார், நம்ம வாசுதேவாச்சார் தோப்பனார்த்தையும் அத்தியனம் பண்ண நிறைய பேர்ல அத்தியனம் பண்ண, அவர்கிட்ட அந்த சுவாமிகிட்டையும் கொஞ்சம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஈஹே ரகுநாதாச்சார்ன்ட்டு காஞ்சிபுரத்துல இருக்கார், அவருக்கு 63 வயசு 64 வருது, அவரும் அந்த சுவாமி கிட்ட அத்தியனம் பண்ணவர், நிறைய பேர் அவர்கிட்ட அத்தியனம் பண்ணான், எவ்வளவோ பேர் அத்தியனம் பண்ணா. அதனால அவருக்கு மகாத்மா வேதவாத்தியார் அப்படின்னு அவர்கள் எல்லாம் சொல்லுவார். காரணம் என்ன, எத்தனையோ பேர் அத்தியனம் பண்ணி வச்சாலும் வாத்தியாரா இருந்தாலும் இவர் தான் பிரதானமான பெரிய வாத்தியாரா இருந்திருந்தவர். அப்படி இருந்ததுனால அவருக்கு என்னைக்குமே ஏற்றம் அதிகம். அத மாதிரி இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் பிரவச்சனம் பண்றார், அதே மாதிரி மந்திரத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடிக்கிறார் இவெல்லாரும், ஏன்னா இவெல்லாம் சாட்சாத்கரிக்கிறார், சாட்சாத்கரிக்கிற நமக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாவா, அதனாலதான் நம்ம ரிஷிப்யோ மந்திரகிருத்யா அப்படின்னு சொல்றோம். மந்திரத்தை பண்ணிடவா, மந்திரத்தை கொடுத்தவா நமக்கு, அவளுக்கு நம்ம நமஸ்கரிக்கிறோம். ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து மிச்சபடி சந்தியாவனம் பண்றோம், எது பண்ணாலும் நியாசம் பண்ணணும். நியாசம்னா இதான் இப்ப சொன்ன மாதிரியோ, காயத்ரியா ரிஷி விஸ்வாமித்ரா தேவி காயத்ரி இருந்தா பரமாத்மா தேவதா சவிதா தேவதா அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம், ஒவ்வொரு தேவத்தையும் சொல்லிட்டு ஆசன மந்திரசிய அப்படின்லாம் சொல்றோம். அது ஆசன மந்திரத்துக்கு யாரு ரிஷி, நம்ம யஜுர்வேதிகள்லாம் ஹோமம் எல்லாம் பண்ணச்ச நியாசம் பண்றதில்லை, ஆனால் சாமகால் சாம வேதாத்தியானம் பண்ண சாமசாகையை சேர்ந்தவா, அந்த மாதிரி ரிக்வேதிகள் சாமவேதிகள் இவெல்லாம் என்ன பண்றான்னா, ஹோமம் பண்ணச்ச ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நியாசம் பண்ற, இந்த மந்திரம் இதுக்கு ரிஷி அவர், இதுக்கு சந்தஸ் என்னது, இதுக்கு தேவதை யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்றான். காரணம் என்னன்னா, அந்த ரிஷிகளை நினைச்சுட்டே பண்ணலாம், அந்த ரிஷிகள் இல்லைன்னா நமக்கு வேதம் கிடைக்குமா, எப்பேற்பட்ட மகரிஷிகள், அதனால அவாளுகள்லாம் நம்ம என்னைக்கும் நமஸ்கரிச்சுட்டே இருக்கணும், அவளை தெரிச்சுட்டே இருக்கணும். அதனாலதான் இங்க சொல்றது, இங்க வந்து மந்திரத்தை அவ பண்ணினவான்னு அர்த்தம் கிடையாது, அவ என்ன பண்ற அப்படின்னு இதான் சொல்றாரு, அதையே வச்சு நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் வேதத்துக்கு நித்தியத்துவம், எப்படி நித்தியத்துவம், வசிஷ்டர் மந்திரத்தை கண்டுபிடிச்சார் அல்லது வசிஷ்டர் மந்திரத்தை பண்ணினார், விஸ்வாமித்திரர் பண்ணினார், ஒவ்வொரு ரிஷிகளும் பண்றிருக்கலாம், எந்த ரிஷிகள் பண்ணினாலும் பண்ணினதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு பெருமாள் அந்த வேத சப்தங்களை கொண்டே இந்த ரிஷிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணி இந்த ரிஷிகளை பார்த்து நீங்கள்லாம் அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லுங்கோ, கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ, நீங்க பண்ணிடுங்கோன்ற அவரன் அவள்லாம் என்ன பண்ற, பெருமாளுடைய ஆக்ஞையினால அந்த மந்திரங்களை கண்டுபிடிக்கிறார், அல்லது போன கல்பத்துல எப்படி இருந்ததோ அதை ஸ்மரிக்கிறார், அதை சாட்சாத்கரிக்கிறார், அதே மாதிரியே அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ற சிஷ்யா இருக்கு. அப்படி பண்ணினதுனாலதான் இந்த மாதிரி வந்தது. வியாசர் வேதத்தெல்லாம் பிரிச்ச, வியாசர் வேதத்தெல்லாம் எப்படி பிரிச்ச, நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது, அத்தனை வேதங்களும் ஒரே சேர்ந்து ஒரு மூட்டை மாதிரி இருந்தது.
வியாசருக்கு தெரியும் வருங்காலம் எப்படி இருக்கும். அவாவா அவாவா சாக்கையே அத்தியனம் பண்ண மாட்டான், அவனால அவாவா சாக்கையே அத்தியனம் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்துருவா வாழ்லாம். அதனால அவன் என்ன பண்ற, வியாசர் என்ன பண்ணா இத மாதிரி பிரிச்ச பிரிச்சு தன்னுடைய சிஷ்யான கூட்டார், சிஷ்யான கூட்ட நீ இதை பிரயோஜனம் பண்ணு, நீ அதை பிரயோஜனம், அதனால ஜெமினிய சாக்க கௌதமிய சாக்க ஒவ்வொன்றும் பிரியறது. சாமங்கள்லாம் எத்தனை சாமங்கள்லாம் பிரிக்கிறது, திருநாராயணபுரத்துல போனா எல்லாரும் தேவனிய சாக்கவான்கள் தான் அவள், எல்லாரும் தேவனிய சாக்கையில தான் பண்ணுவார் அவ. அதனால அவன் ஆவணி அஸ்தத்தன்னைக்கு தான் சாமவேதிகளுக்கெல்லாம் இது உபாகர்மா ஆவணி ஆட்டம் பண்ணுவார். அது நம்ம திருநாராயணபுரத்துக்கு போனா தெரியும், அவள்லாம் அந்த தேவனிய சாக்கியை சேர்ந்தவா இருந்ததுனால அப்பதான் அவள்லாம் ஆவணி ஆட்டம் பண்ணுவார். நாம எல்லாம் எஜுர்வேதிகள்லாம் என்ன பண்றோம், சிராவணியாம் பௌர்ணமாசியான்னு சொல்லிட்டு ஆவணி வட்டம் பண்றோம். ஒருத்தருக்கு திதி முக்கியம், ஒருத்தருக்கு நட்சத்திரம் முக்கியம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த வியாசர் வகுத்தபடி இந்த ரிஷிகள்லாம் பிரவச்சனம் பண்ணினதுனால, இப்படி பண்ணினதுனால இவன் எல்லாம் என்ன பண்றாருனாக்க, பெருமான் நியமிச்சதுனால இவள் எல்லாம் சாட்சாத்கரிக்கிறா தன்னுடைய சக்தியை கொண்டு. சாட்சாத்கரிச்சு நம்ம அத்தனை பேருக்கும் அனுகூலமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் மந்திரங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ற அல்லது கண்டுபிடிக்கிறா, ஏதோ ஒண்ணு அவன் அனுகிரகிக்கிறார். இப்படிப்பட்ட வேதத்துக்கு இதனாலதான் நித்தியத்துவம், ஒரே கிரமமா இருக்கிறது. பத்தம தாக்கலாத்த சுவாமி சாதிக்கிறார், சஸ்வான் நித்தியைக ரூப கிரம நியத்தி வசாத்து நித்தியபாவ ஸ்ருதினாம் அப்படிங்கிறார். அதனால நித்தியைக ரூப கிரமணி இருக்கிறது, ஒரே கிரமம், வேத சப்தம் நமக்கு அனித்தியம். ரொம்ப அழகான நம்ம சித்தாந்தங்கள் போறது. அதனால வேதமானது நித்தியம்ன்றது என்னது அப்படின்றத இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். எத்தனை சாஸ்திரக்காரால் இருக்கா, வையாக்கரனால், மீமாம்சகால், நையாயிகால், வேதாந்திகள், இந்த நாலு பேர் எடுத்தனாலே போதும். பரம ஆஸ்திகாலி வாழலாம். அதுல நையாயிகால் என்ன சொல்றா, சப்தம்ங்கிறது அனித்தியம். நம்ம சொல்ற மொழி கௌஹு கட அஹ அம் ஆ இத மாதிரிலாம் சொல்றமே, இந்த வர்ணங்கள் தான் சப்தம். இந்த சப்தம் ஆனது நம்ம சொல்றோம் அ அப்படின்னு சொல்லிச்சு உள்ளே இருந்து வெளில வருது, சொல்லி முடிச்சவொன்னா ஆன்றது போயிடுறது. அதனால சப்தமானது அனித்தியம், அனித்தியமான சப்தம் இது. சப்தம் அனித்தியம்னாக்க வேதமே சப்த ராசி தானே, வேதம்ன்றது சப்தங்களுடைய சமூகம் தானே, அதனால அதுவும் அனித்தியம். அப்படியான யார் சிருஷ்டி பண்ணாத, யாரோ ஒருத்தர் பண்றேன்னா நம்மளால முடியாது. அதனால பகவான் தான் சிருஷ்டி பண்ணினான், பகவான் தான் சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு நையாயிகாருடைய பட்சமா இருக்கு. ஆக வேதம் சிருஷ்டி பண்ணப்பட்டது எம்பெருமானால, அதனால சப்தமும் அனித்தியம் வேதமும் அனித்தியம். அந்த வேதமானது சிருஷ்டி பண்ணப்பட்டது ஈஸ்வரனால, ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணப்பட்டது அப்படின்னு நையாயிகால் சொல்றார். அதனால வேதமானது அனித்தியம்னு அவருடைய பட்சம். வையாகரனால் என்ன சொல்றா, ஆ கா இதெல்லாம் சப்தம் இல்லை, நம்ம ஆ கா அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருந்து ஸ்போடம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்கு, அந்த பதார்த்தம் தான் சப்தம், அது நித்தியம். அது சப்தம் நித்தியமா போயிட்டதுனால வேதமும் நித்தியம், அதை யாருமே பண்ணல அப்படின்னு அவ சொல்றார் வையாக்கரனார். அவருடைய சித்தாந்தம் அதை மாதிரி போறது. மீமாம்சகால் என்ன சொல்றா, சப்தமே நித்தியம்தான், எந்த சப்தமும் அனித்தியமே கிடையாது, எல்லா சப்தம்ன்றது அக்ஷரம்தான். வெறும் நம்ம சொல்றமே அ ஈ காக்கா அதெல்லாம் சொல்றமே அதுதான் சப்தம். அந்த வர்ணங்கள் இருக்கே அதுவே சப்தம், அது நித்தியமானது, நித்தியமான சப்தம். அது சப்தம் நித்தியமா போயிடுவே வேதமும் சப்த ரூபம் தானே, அதனால அது நித்தியமா இருக்குது, அதுல தோஷமே கிடையாது. இவன் ஏன் அது மாதிரி நித்தியமா சொல்லணும் அப்படின்னாக்கா, வேதத்துல யாரும் தோஷம் சொல்லக்கூடாது. நம்ம லோகத்துல பேசுறோம் பாருங்கோ, லோகத்துல பேசுறது சில சமயத்துல உண்மையா இருக்கும், சில சமயம் பொய்யா இருக்கும்,
அல்லது ஏதோ ஒரு தோஷத்தினால நம்ம போய் சொல்லிடலாம், மாத்தி சொல்லிடுவோம் சப்தத்துல. அதனால லௌகிக சப்தங்கள்லாம் இதுவா இருக்கும், பொய்யா கூட இருக்கலாம், அப்பிரமாணமா கூட மாறிடும். அதனால மாத்தி மாத்தி நம்ம சொல்லிடுவோம். அதனாலதான் நையாயகன் என்ன பண்ணா, ஆப்த வாக்கியம் சப்தம் அதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆப்த வாக்கியம்னாக்க நமக்கு யாரு ரொம்ப வேண்டியவாளோ அவ என்னைக்கும் போய் சொல்ல மாட்டா, அதனால அவ நிச்சயமா நமக்கு இது உண்மையாவே சொல்லுவான். அதனால அது பிரமாணம் அப்படின்னு சொன்னா நையாயகன். மீமாம்சகாலம் என்ன சொன்னா, வேத நித்தியம், நித்தியமான வேதத்துல போய் யாராவது தோஷம் சொல்லுவாடா, எதுவுமே தோஷம் வராது, எதுவுமே தோஷம் வராது ஈஸ்வரன். அதனாலதான் அவன் என்ன பண்றா, ஈஸ்வரன் ஒருத்தனை கல்பிச்சு அந்த ஈஸ்வரன் தான் வேதத்தை சிருஷ்டிச்சான்னு சொல்லி அந்த வேதமானது அது ஆப்த பெருமாள் ஆப்தரா போயிட்டார். பெருமாள் ஆப்தர் திருமோகூர் ஆப்தன் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். பெருமாள் நமக்கு ஆப்தன், பரம ஆப்தனா போயிட்டதுனால அவன் போய் சொல்ல மாட்டான், அவன் நம்மளை ஏமாத்த மாட்டான். அதனால அது பிரமாணம் அப்படின்னு நைய்யாயிகள் சொன்னான். அதை ஒத்துக்கல மீமாம்சகர். அப்படியே நீ கஷ்டப்படுற, அந்த மாதிரி கஷ்டப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னா, இது ஈஸ்வரனே வேண்டாம், ஈஸ்வரன் தான் வேதத்தை சிருஷ்டிக்கிறான்னு சொல்றியா, அந்த ஈஸ்வரனே வேண்டாம். வேதம் நித்தியமானது, நித்தியமான வேதத்துல தோஷமே இருக்காது. தோஷமே இல்லைன்னாக்க அது எல் சர்வாத்தனா பிரமாணம் வேதம்ன்றது, அதை அப்பிரமாணமே சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் அவ சமாதானம் சொல்றார். ஆனால் வேதாந்திகள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பெருமாள் நேத்தியா சொன்னது, பெருமாள் ஜீவன் பிரகிருதி காலம் ஞானம் இந்த அஞ்சும் நித்தியம். நம்ம சித்தாந்தத்துல பெருமாள் நித்தியம், பிராட்டி பெருமாள் சேர்ந்துடா நித்தியம் அது, அதுக்கப்புறம் ஜீவன்லாம் நித்தியம், காலமும் நித்தியம், பிரகிருதியும் நித்தியம், தர்மபூத ஞானமும் நித்தியம், எல்லாமே நித்தியம் தான் நம்ம சித்தாந்தத்துல, எல்லாம் நித்தியமா இருக்கு. ஆனால் இந்த மீதி வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அச்சேதனங்கள், அச்சேதனங்கள் மீது எல்லாமே அனித்தியம்தான், எல்லாம் உற்பத்தி வருது, எல்லாம் உற்பத்தியோட கூடினது, எதுவுமே நித்தியம் கிடையாது. அச்சேதனம்னு நம்மளே சொல்ற மொழியோ, சப்த தன்மாத்திரம் உண்டாகிறது, அதுல இருந்து ஆகாசம் உண்டாகிறது, ஆகாசத்தினுடைய இதுதான், இதுதான் தர்மம், விஷயம்ன்றது சப்தம், வாயுனுடைய இதுன்றது ஸ்பரிஷம், இப்படி வரிசையா சொல்ற மொழியோ. அதனால ஆகாசத்தினுடைய தர்மம்னா ஆகாசம் போயிடுதுன்னா சப்தம் போயிடும், ஆகாசம் போயிடுதுன்னா சப்தம் போயிடும். அப்ப சப்தமும் அனித்தியம் தானே, பழைய காலத்துல எல்லாமே அழிஞ்சுடுறது, அது எல்லா வேதாந்திகளும் ஒத்துக்கிறது. அப்போ சப்தம் அனித்தியம் தானே, சப்தம் அனித்தியமா போயிடவே இந்த சப்தத்தை போய் நித்தியமா எப்படி சொல்ல முடியும்? அதனால சப்தம் அனித்தியம், ஆனால் வேதமானது நித்தியம். அது எப்படி நித்தியம் அப்படின்னா, அதுக்குதான் தத்துவம் தாக்கல ஸ்லோகம் வித்தியாசம், தஸ்மான் நித்தியக ரூப கிரம நியத்தி வேஷா, கிரமம் உண்டு ஒரே மாதிரி. இப்ப சொன்னோம் பாருங்கோ, 100 வருஷம் முன்னாடி ஹரிஹி கோம் எப்படி சொன்னாலோ அதை தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கா, லட்ச லட்ச வருஷமா அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கா. போன கல்பத்துல எப்படி இருந்ததோ இந்த கல்பத்திலே அப்படிதான் ஒரே கிரமம், அந்த கிரமத்தை மாத்தவே முடியாது. முன்னாடி கல்பத்துல என்ன கிரமம் இருந்ததோ அந்த கிரமம் தான் இன்னி பர்யந்தம் ஆவர்த்திக்கிறது. அந்த கிரமத்தை தான் திருமால் வந்து என்ன பண்றாருனாக்க உபதேசிக்கிறார். முதல்ல என்ன கிரமம் இருந்ததோ அந்த கிரமத்துல வேதத்தை இது பண்ற சிருஷ்டி காமிக்கிறார், அதை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். யோ பிரம்மாணம் இதுதான் பூர்வம் சர்வம் வேதான் பைனோஜஸ்மை, வேதாந்த சர்வம் பைனோஜஸ்மைலாம் சொல்றோம். பிரம்மாவை வந்து சிருஷ்டிச்சு அந்த பிரம்மாவுக்கு எல்லா வேதத்தையும் உபதேசம் பண்ற பெருமாள். அது எப்படி அப்படின்னா, போன கல்பத்துல எப்படி இருந்ததோ இந்த கல்பத்திலையும் அதை மாதிரியே ஸ்மரிச்சு, அதை மாதிரியே ஸ்மரிச்சு அவர் அனுகிரகிக்கிறார். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதமானது நித்தியம்னா என்ன அர்த்தம், வேதத்தினுடைய கிரமம் தான் நித்தியம். அடுத்த சூத்திரத்துல அதெல்லாம் சொல்ல போறாரு. போன கல்பத்துல எப்படி ஹரிஹின் இருந்ததோ அது மாதிரிதான் இப்பயும் ஹரிஹின் இருக்கு. போன கல்பத்துல ஓம் பிரணவம் எப்படி சொன்னமோ அப்படிதான் இப்பவும், அதே அதே சப்தம், அதே நாமா,
அதே ரூபம் அதே ஸ்வரம் எல்லாம் ஒரே மாதிரிதான், எதுவுமே பிசகவே பிசகாது. அதனால தஸ்மா நித்தியைக ரூப கிரமணே திவசா நித்யபாவஸ்வதீனாம். அதனால ஒரே கிரமம், ஒரே மாதிரியான கிரமம் இருக்கிறதுனால அந்த கிரமத்துக்கு கொண்டு நம்ம இதை சொல்லிட்டு போறோம், அந்த கிரமத்தை கொண்டு சொல்லிட்டு போறோம். அதனால அது நித்தியம், இது நம்ம சித்தாந்தம். இது இது விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள் எல்லாம் சொல்றது. இது ஆனால் அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த நித்தியத்துவமானது ஆபேட்சிகம் அப்படின்னு சொல்ற அத்வைதிகளோ யாதவ பிரகாஷாலோ. ஏன் அப்படின்னாக்க, அவன் எல்லாமே போய் தானே, வியாபகாரிக திசையில நித்தியம் அதுக்கு பேர் வேறு, அதே பாரமார்த்திக திசையில பிரம்மசத்தியம் ஜெகன் நித்யா, ஏன்னா பிரம்ம ஒண்டிதான் உண்மையானது, மீது எல்லாம் போய் தானே அவ சித்தாந்தத்துல. அதனால எல்லாமே இதுவா போயிடுறது, அனித்தியமா போடும். ஒரு காலகட்டத்துல ஞானம் வந்துருச்சுனாக்க எல்லாமே போயிடுறது. ஆகையினால நித்தியத்துவன்றது அவ ஆபேட்சிகமா ஒத்துன்ட்டு இருக்க. நம்ம சித்தாந்தத்திலேயே பாருங்கோ, எல்லாம் சப்தம் அனித்யம், ஆனா வேதமும் நித்தியமானது. வேதம் நித்தியமா இருக்கு, சப்தம் தான் அனித்யமா இருக்கு. அந்த நித்தியத்துவம் கூட கிரமம் ஒரே மாதிரி கிரமம், அந்த கிரமம் வந்து நித்தியமானது. அதனால நையாயகன் சொன்னது சப்தம் அனித்யம், அதனால வேத அனித்யம். வையாகரணன் சப்தம்ன்றது ஒரு ஸ்போடம்ன்றது தான், அது நித்தியம், அதனால வேதமும் நித்தியம். நியமம் சொல்லணும், சப்தம்ன்றது வர்ணங்கள் தான், சொல்ற எழுத்துக்கள் தான் இருக்கு, அதுதான் இது சப்தம்ன்றது, அது நித்தியம், அதனால வேதமும் நித்தியம். அத்வைதிகளோ ஒரு காலகட்ட பிறகு தான் அது நித்தியமா இருக்கும், அதன் பிறகு அதுவும் நாசத்தை அடைஞ்சிடும், ஏன்னா பொய் அது. ஆனால் நாமளோ என்ன சொல்றோம், சப்தம் அனித்யம் தான், ஆனால் அந்த வேதத்தினுடைய கிரமம் இருக்கே அது நித்தியமா இருக்கு. அந்த கிரமம் தான் நமக்கு எப்பொழுதும் நித்தியமா இருக்கிறதுனால அதை பெருமாள் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு நமக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நித்தியத்துவத்தை, வேத நித்தியத்துவத்தை நிரூபிக்கிறாய் தான். அதுதான் அத ஏவச நித்தியத்துவம் அப்படிங்கிற சூத்திரத்தினால ஸ்பஷ்டமா சொல்றது. இதை வந்து நியாய பரிசுத்தி முதலான கிரந்தங்கள்ல சப்தாநிகத்துல ரொம்ப அழகா விவரிச்சு சாதிச்சிருக்க சுவாமி தேசிகன். இப்போ இந்த அதயோஜ நித்தியத்துவன்றதுக்கு தீபசிசூக்திய சேவிக்கலாம். அப்போ இது கொஞ்சம் வேத நித்தியத்துவன்றது ரொம்ப வசந்தது, அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சொல்லும்படியே ஆயிடுத்தது. இப்ப பாருங்க, அதயோஜ நித்தியத்துவம் எதா எந்த காரணத்தினால பிரஜாபதி பரமாத்மா வைதிகாது சப்தாத்து, வேதத்துல இருக்கக்கூடிய சப்தம் அந்த சப்தத்திலிருந்து அர்த்தாகாரம் ஸ்மிருத்வா அதனுடைய ஆகாரம், கடம் சொன்னாக்க கடத்தினுடைய ஆகாரம் வடிவம் எப்படி இருக்கும், இந்திரன் சொன்னா இந்திரனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்மிருத்வா அதன் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து ஞாபகப்படுத்திட்டு சதாகாரம் சர்வம் சிருஜதி, அந்த வடிவத்தோட கூறினதாகவே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிற பிரமா. அதனாலையும் வசிஷ்ட விஸ்வாமித்ராதீனாம், வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அத மாதிரி என்னென்ன ரிஷிகள்லாம் இருக்காளோ, அத்தனை ரிஷிகளும் வேத மந்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு அனுகிரகிச்சவாளோ இல்லையோ, அதனால அவளுக்குலாம் மந்திர சூக்தாதி கிருத்வேபி, மந்திரம் சூக்தம் எத்தனையோ சூக்தங்கள் சொல்றோம், அந்த சூக்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு இவன் ரிஷிகள் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னா, ரிஷிகள் தான் அவ பண்ணினான்னு அர்த்தம் ஆறுது, அவ பண்ணவாளாவே இருக்கட்டும், அதனால ஒன்றும் தோஷம் இல்லை எங்க சித்தாந்தத்துக்குன்னு சைக்கிற நிபுணமானார். மந்திர சூக்தாதி கிருத்வேபி, மந்திர மந்திரத்தை பண்ணினவா சூக்தங்களை பண்ணினவா, இருந்தா கூட மந்திராதிமயசிய வேதசிய நித்தியத்துவம் திஷ்டத்தியேவ, அத ஏவ ச நித்தியத்துவம், ச அப்படிங்கிறது அபின் அபின் அபிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம், அதாவது அது வந்து
மந்திரங்கள்லாம் இவாளால பண்ணப்பட்ட போதிலும் ஏவ அப்ப ஏவ நித்தியத்துவம், நித்தியத்துவம் தான் இருக்கு, நித்தியத்துவம் அதுக்கு நிச்சயமா இருக்கு. ஏ அப்படின்னா பிரஜாபதி இருகி, பிரஜாபதி என்ன பண்ற அப்படின்னா நைமித்திக பிரளயானந்தரம் மந்திரகிருதோ வினியதே. நைமித்திக பிரளயம் இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கு, சதுர்யுகம், சதுர்யுகம் முடியறது அந்த சமயத்துல மந்திரகிருதோ வினியதே. அந்த மந்திரங்களை பண்ற ரிஷிகள்லாம் இருக்காளே அவரெல்லாம் வரிக்கிறேன் கோட்டு சொல்றாரு இவர். அதனால என்ன அது விஸ்வாமித்ரஸ்ய சூக்தம் பவதி, இது விஸ்வாமித்ரனுடைய சூக்தம், இது வசிஷ்டருடைய சூக்தம், இது இந்த ரிஷி பண்ணினது, அது அந்த ரிஷி பண்ணினது, இந்த மாதிரிலாம் இருக்கு இத்தியாதி வேத சப்தேபியா. இப்ப விஸ்வாமித்ரஸ்ய சூக்தம் பவதினு ஒரு வாக்கியம் இருக்கு, உடனே என்ன பண்ற அந்த விஸ்வாமித்ரன் எப்படி இருப்பார் அப்படின்னு விஸ்வாமித்ரன் சிருஷ்டிச்சுடுற, சிருஷ்டிச்சுட்டு அவளை கூட்டு நேர் வந்து அந்த மந்திரத்தை சூக்தத்தை நேர் பண்ணிடும் அப்படின்ற. உடனே விஸ்வாமித்ரன் என்ன பண்ற முன்னாடி அந்த சூக்தம் எப்படி இருந்தது அப்படின்னு தன்னுடைய தப்போ வலிமையினால கண்டுபிடிச்சுட்டு அதே மாதிரியே திருப்பி சூக்தத்தை நமக்கு அனுகிரகிக்கிறார் அவர். அதனால வேதசப்தேபியக அனதீத மந்திராதி தரிசனம் என்ன ஆச்சரியம், வேதத்தை அத்தியனம் பண்ணாமலே நேரம் பார்த்துருப்பாளாம், அவ்வளவு சக்தி மான்கள் வாழ்லாரும். நம்ம பெரியாழ்வார் சொல்றோம் பாருங்கோ, குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான், குருமுகம் அனதீத்திய, அதாவது ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து ஆச்சாரியர்கிட்ட போய் அத்தியனம் பண்ணல, அவர் ரிஷி, அவர் நித்த சூரியவர், சாட்சாத் கரிச்சவர் வேதத்தை, யாரு பெரியாழ்வார். அந்த மாதிரி இந்த ரிஷிகள் எல்லாம் அவன் நேருக்கு நேரா பாக்குறான் வேத சப்தேபிய அனதீத மந்திராதி தரிசன சக்த, அத்தியனம் பண்ணாமலே இவன் என்ன மந்திரங்கள்லாம் நேர பார்ப்பா, மந்திரங்களை சூக்தங்களை எல்லாரையும் நேர பார்த்துருவாய்வா, அதுக்கு இவாளுக்கு சக்தி இருக்கு, இவாளுக்கு சக்தி இருக்கு. சக்த வசிஷ்டாதி ஆகிருதி விசேஷம் ஸ்மர்த்தா, வசிஷ்டாதி ஆகிருதி விசேஷங்கள் எல்லாம் அதை நினைச்சு நினைச்சு வசிஷ்ட வசிஷ்டத்வாதி பதப்பிராப்தையே. இவர் இந்த ஜீவன்கள்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் மோசம் வேணும்னே ஆசை இருக்காதே, எல்லாருக்கும் இது வேணும் அது வேணும்னு ஆசை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் பின்னம் பின்னம் லோகோஹி பின்னர்ச்சிஹி, வேற வேற ஆசை இருக்கு. சில பேர் நான் வசிஷ்டரா போகணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்றப்பா, சில பேர் நான் விஸ்வாமித்ரா போகணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதனால அவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி வசிஷ்டத்வாதி பதப்பிராப்தையே அனுஷ்டித கர்ம விசேஷாம்சு அனுஸ்மர்த்திய புறமான தான் நினைச்சு பாக்குறார். இந்த மாதிரி வசிஷ்டரா போகணும்னு யார் ஆசைப்பட்டா, விஸ்வாமித்ரா போகணும்னு யார் ஆசைப்பட்டா, அவள்னா தபஸ் பண்ணாலும் இல்லையோ அந்த கர்மாவெல்லாம் நினைச்சு இவரை வசிஷ்டரா, இந்த ஜீவனை வசிஷ்டரா நியமிச்சுடுறது, அந்த ஜீவனை விஸ்வாமித்ரரா, இந்த மாதிரி நியமிச்சு இவாளெல்லாம் மந்திரத்தெல்லாம் சொல்லும் பண்ணுங்கோ கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு நியமிக்கிறேன். அனுஸ்மத்திய சதாகார விசேஷான அந்தந்த ஆகாரம், வசிஷ்டருடைய ஆகாரம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஆகாரம், விஸ்வாமித்ர ஆகாரம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஆகாரம், தானு சதாகார விசேஷானு தான் வசிஷ்டாதீன் சிருஜதி, வசிஷ்டரும் முதலான மகர்ஷிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ற. இதெல்லாம் எப்படி வேதத்தை கொண்டுதான், ஏன்னா போன சூத்திரத்தை சொல்லிட்டோம் அதப்பிரபவாத், வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சப்தத்தை கொண்டே, வேதத்துல வசிஷ்டர் எப்படி இருப்பார், விஸ்வாமித்ரர் எப்படி இருப்பார், அவருடைய தபஸ் எப்படிப்பட்டது, அவர் என்னென்ன காரியம் பண்ணார், அதெல்லாம் இவர் பகவான் தெரிஞ்சுருங்க அவருக்கு தெரியறது, அதனால் அதை ஸ்மரிச்சு வசிஷ்டர் எப்படி இருப்பாரோ அதுக்கு அனுகுணமாக சிருஷ்டிக்கிறார், அந்த மாதிரி விஸ்வாமித்ரர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி சிருஷ்டிக்கிறார். இந்த மாதிரி சிருஜதி பேச்ச அவன் என்ன பண்றா அந்த ரிஷிகள்னா அனதீத்திய வேதத்தையே அத்தியனம் பண்ணல, அவள புறக்கச்சேவே சுயமாகத விஜயானாக நிவர்த்தியும் தர்மமாஸ்திதாக, அவ புறக்கச்சேவே நிவர்த்தி மார்க்கத்துல போனாளாம், அவள் பிரவர்த்தி மார்க்கத்துல போட வேண்டாம், அவளுக்கெல்லாம் தேவையானது என்னது வேதம் வேதம் வேதம், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் அதுல உபாசனமோ எதுவா இருந்தாலும் சரி அதுலயே அவள்லாம் போனாவா. அப்படின்னா அவ போனதுனால அவள்லாம் அத்தியனமே நேர பண்ண பண்ண வேண்டாம், அத்தியனம் பண்ணாமலே சர்வவேத சாட்சா்காரம் அவளுக்கு அடுத்து, அதெல்லாம் பகவானுடைய பரிபூர்ண அனுகிரக விசேஷம், அந்த பதவியினுடைய விசேஷம். நமக்கு எல்லாம் தெரியும் விஸ்வாமித்ரர் வந்து பிரம்மரிஷி பதவி வாங்கிட்டார்,
பிரம்மரிஷபதி இவர் சொன்னார், பிரம்மரிஷே சுவாகதம் சேஸ்து அப்படின்ட்டு பிரம்மா சதுர்முக பிரம்மா விஸ்வாமித்திர பார்த்துட்டு, நான் பிரம்மரிஷியா வசிஷ்டர் சொல்லணும் அப்படின்னு. வசிஷ்டர் வர வந்துட்டு நீ பிரம்மரிஷி தான் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிடுற, நான் பிரம்மரிஷின்றது உண்மையா இருந்தா வேதங்கள்லாம் என்ன அடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற. இதான் தெய்வாதீனம் ஜெகசர்வம், மந்திராதீனம் து தெய்வதம், தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மம தேவதா பிரமா சொல்ற வாக்கியம். அதாவது இந்த தெய்வாதீனமாக ஜெகத் அனைத்தும் இருக்குது, அந்த தெய்வமா மந்திராதீனமா இருக்குது, அந்த மந்திரமோ பிராமணனுக்கு அதீனமா இருக்குது, அதனால பிராமணன் தான் எனக்கு தேவதை அப்படின்னுட்டு பெருமாள் சொல்ற வாக்கியமா. அந்த மாதிரி இந்த விஸ்வாமித்தர் கேட்கிறார், எல்லா மந்திரங்களும் வேதங்களும் எனக்கு அடிபணியணும், எல்லாம் அடிபணிஞ்சு விடுறது, ஏன்னா பிரம்ம ரிஷி ஆயிட்டார் அப்படின்னு. அதனால இவன்லாம் என்ன பண்றா, சாட்சாத்கரிக்கிறார், வேதத்தை ஆச்சரியமா சாட்சாத்கரித்து அதை அனுபவிக்கிறார். அதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், வசிஷ்டர்கிட்ட உன் அவமானப்படுத்தினேன் சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு தானே பதவி சபதம் பண்ணிட்டு போனார். பிரம்மரிஷியா வந்து பிரம்மா வந்து நீ பிரம்மரிஷி, பிரம்மரிஷியை சுவாகதம் சேர்த்துன்னு சொன்னார். வசிஷ்டரும் வந்து சொல்லிட்டார், உடனே அவர் ஜெயிக்குதானே பார்க்கணும், ஜெயிக்கல. வசிஷ்டருக்கு பாதுபூஜை பண்றாரு இவன், ஏன் அப்படின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை தபஸ் பண்ணி நான் பிரம்மரிஷியா மாறினேன், நீர் பிறப்பினாலே பிரம்மரிஷியாச்சு, நீ எவ்வளவு வசத்து நீர், உமக்கு முன்னாடி நான் நிக்க முடியுமா அப்படின்னுட்டு வசிஷ்டருக்கு பாதபூஜை பண்றாரு. அவ்வளவு தூரம் ஒரு பிரம்மரிஷிக்கு மரியாதை அது. அந்த விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை வர்றது. அப்ப விஸ்வாமித்திர ராஜா, அவர் நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் சம்பாதிச்சுன்னு வர, சம்பாதிச்சுட்டு யுத்தம் பண்றார், பண்ணச்ச படுத்துறங்கிற ஆசிரமத்தை உடனே கோபம் வந்துடுறது, திஷ்ட திஷ்ட நில்லு நில்லு அப்படின்னுட்டு தன்னுடைய பிரம்மதண்டத்தை எடுத்துக்கிறார். பிரம்மதண்டன்னா என்னது, ஒரு சமித்து மாதிரி, அதை எடுத்து வச்சுட்டார். இப்ப அவன் அஸ்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணு அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரரை பார்த்துட்டு. அவர் உடனே பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறார், எல்லா அஸ்திரங்களும் அவருடைய பிரம்மதண்டத்துக்கு முன்னாடிக்கே வந்து ஊந்துடுறது, ஒன்னும் ஜெயிக்கவே முடியல. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் ஏகேன பிரம்மதண்டேன சர்வாஸ்திராணி ஹதானிமே. ஒரு பிராமணனுடைய வைசிஷ்டியம் எவ்வளவு வசதியா இருக்கு பாருங்கோ, அதுவும் ஒரு பிரம்ம ரிஷி அத்தியனம் பண்ணி தபஸ் பண்ணினவாள்லாம் எவ்வளவு சக்தி மங்களா இருந்திருக்கா. நம்ம எல்லாம் சேவிச்சிருக்கோம் பெரிய பெரிய ஆச்சாரியாள் எல்லாம், ஐயா சுவாமியோ பெரிய சுவாமியோ மதுராந்தகம் சுவாமியோ இவாள்லாம் கிரகஸ்தா, அத மாதிரி சன்னியாசாசிரத்துல இருந்த மகன்கள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். அவள்லாம் எப்படிப்பட்ட தபஸ்விகளா இருந்தாள், எல்லாரும் இந்த காலத்திலையும் சேவிக்கிறோம் அந்த காலத்திலையும் சேவிச்சோம், எப்பேற்பட்ட மகான்கள்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். அவள்லாமே இப்படின்னா அவளுக்கு முன்னாடி இருந்த ரிஷிகள்லாம் எப்படி இருந்திருப்பா சொல்ற விஸ்வாமித்திரர். திக்பலம் க்ஷத்ரிய பலம், க்ஷத்ரிய பலம் திக்பலம், திக் திக்னாக்க எரிச்சு சுட்டு எரிக்கணும், அத க்ஷத்ரிய பலத்தினால என்ன பிரயோஜனம், பிரம்ம தேஜோ பலம் பலம், பிரம்ம ரிஷிகளுடைய தேஜஸ் இருக்கு அதல்லவோ பலம் பலம், ரெண்டு சப்தம் போட்டார் பலம் பலம். ஏன்ன, ஏகேன பிரம்மதண்டேன, ஒரே ஒரு பிரம்மதண்டம், ஒரு சமித் குச்சி, அதனால சர்வாஸ்திராணி ஹதானிமே, என்னுடைய அஸ்திரங்கள்லாம் அழிக்கப்பட்டுருட்டு அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர். அதனாலதான் பிரம்ம ரிஷியா போறார், அவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பிரம்ம ரிஷியா மாறுறார் விஸ்வாமித்திரர். அதனால வேதம்ன்றது சாமான்யம் இல்ல, அந்த வேதத்தை கண்டுபிடிக்கிறது சாமான்யம் இல்ல, அதை சாட்சாத்தரிக்கிறது சாமான்யம் இல்ல, ஆனா இந்த ரிஷிகள் எல்லாம் எம்பெருமானுடைய நியமனத்தினால அனைத்து வேதங்களையும் சாட்சாத்தரிச்சு அத்தனையும் நமக்கு உபதேசிக்கிறார். அதனால சொல்றது, தேச்ச அனதீத்தீவ வேத ஏகதேச பூத மந்திராதீன், வேதமோ சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல எல்லாத்தையும் எடுத்து நமக்கு கொடுக்க முடியுமா, நமக்கு எது தேவை, காயத்ரி மந்திரம், திருமந்திரம் அஷ்டாட்சரம், அத மாதிரி துவய மந்திரம், அந்த மாதிரி சரணாகதி இது சரவஸ்லோக மந்திரம், அது மாதிரி ஷடக்ஷரி, அது மாதிரி துவாசாட்சரி, இந்த மாதிரி மந்திரங்கள் தானே நமக்கு முக்கியம். இந்த மந்திரங்கள்லாம் வேதத்துல அங்கங்க ஏகதேசமா உள்ள பூந்துன்ற ரகசியமா இருக்கு, ரகசியமான விஷயத்தெல்லாம் இவ எடுத்து நமக்கு உபதேசிக்கிறார். அதனால வேத ஏகதேச பூத மந்திராதீன் ஸ்வரதஹ, ஸ்வரதஹ ஸ்வரத்தோட சொல்லணும், ஸ்வரத்தை மாத்தி சொல்லிட்டோம்னாக்க அதனுடைய அர்த்தமே மாறிபட்டு போயிடும். எவ்வளவோ அதுக்கெல்லாம் கதையெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம லோகத்திலேயே பாருங்க,
என்ன சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம், என்ன சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம், ஒரே வாக்கியம்தான், என்ன சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கச்ச நல்ல எண்ணத்துல அவர் திறமையின பாங்கா இருக்காரா அப்படின்ற அர்த்தத்துல நம்ம கேட்கணும். அதே திமிரு பிடிச்சி கேட்கச்ச என்ன உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அர்த்தமே விபரீதமா போயிடுறது. ஒரே வாக்கியம்தான், ஸ்வரம் மாறி போயிடுச்சுனாக்க அர்த்தமும் மாறிபட்டு போயிடுறது. அதனால வேதத்தை எப்படி சொல்லணுமா, ஸ்வரத்தோட, மந்திரத்தை ஸ்வரத்தோட சொல்லணும். அதனாலதான் புஸ்தகத்தை பார்த்துதான் சொல்லக்கூடாது, ஒருத்தர்கிட்ட கத்துட்டு சொல்லணும்ன்றது. அதுதான் ஸ்ருதினே பேரு, சுரோயதை ஸ்ருதிஹி, கேட்டு கேட்டு கேட்டுதான் வரணும் வேதம்ன்றது, எழுதா கிளவின்னே பேரு அதுக்கு. அதனால ஸ்வரதக என் வர்ண தஸ்த, ஒரு அக்ஷரம் மாறக்கூடாது, ஒரு அக்ஷரம் மாறக்கூடாது. எங்க சுவாமி வாத்தியார் சொல்ற சாஸ்திரிகள், முத்துக்கட்ட சாஸ்திரிகள்ன்னுட்டு ராஷ்டிரபதிய வாழ்த்தி 99 வயசு இருந்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பரம வச்சார். அவர் மார்த்தர், ரொம்ப உத்தமமான அதிகாரி, பெரிய மீமாம்சகர், பெரிய அத்வைத வேதாந்தியவர். அவர் சொல்லுவேன், அதாவது கல்யாணமா, கல்யாணம் ஆகச்ச காலத்தால சம்பந்தியாத்துக்குள்ள ரெண்டு சம்பந்திகளுக்கும் சண்டை வந்துருச்சு, பயங்கர சண்டை. அந்த சண்டையினால கல்யாணமே நின்று போற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சமரசப்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணி இதை பண்றார், அவ பிள்ளை வீட்டுக்காரா வரா கல்யாணத்துக்கு. வரச்சே ஒருத்தன் கேட்டான் இந்த பொண்ணாத்துக்கார கிட்ட, கே ஆகச்சந்தி அப்படின்னு கேட்டான், யாரு வரா அப்படின்னு. இவன் பத்தி என்ன சொல்லணும், ஸ்வஜனாக ஆகச்சந்தி, ஸ்வஸ்வரூபம், ஸ்வ அந்த சகாரம் தாந்தியம், ஸ்வரூபம் சொல்றமே அந்த ஸ்வ அத சொல்லணும், ஸ்வஜனாக ஆகச்சந்தின்னு சொல்லணும். ஸ்வஜனாகனா சம்பந்தி ஜனம்னு அர்த்தம். இவன் கோபத்துல இருந்தானோ இல்லையோ, ஸ்வஜனாகன்றது என்ன சொல்லிட்டான், ஸ்வஜனாகான்னுட்டான், ஸ்வா ஸ்வா ஸ்வான்னா ஷா இருக்கு பாருங்க, அதை சொல்லிட்டான் ஸ்வ. அந்த ஸ்வஜனாகன நாய் கூட்டம்னு அர்த்தம், ஸ்வஜனாகனா சம்பந்த ஜனங்கள்னு அர்த்தம், ஸ்வஜனாகனா நாய் கூட்டம்னு அர்த்தம். இவன் பாவம் யார் வரான்னு கேட்டதுக்கு நாய் கூட்டம் சொல்லிட்டான், ஸ்வஜனாசனா ஆரம்ப திருப்பி சண்டை ஆரம்பிச்சு. எதுக்கு சொல்றது, ஒரு அக்ஷரம் தப்பா இருந்தா கூட அதனுடைய அர்த்தம் விபரீதமா போயிடும். அதனால ஸ்வரமும் ஒரே மாதிரி இருக்கணும், அத மாதிரி அக்ஷரமும் ஒரே மாதிரி இருக்கணும். அத ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கணுமா, ஸ்வரத வர்ணத்த அஸ்கலிதான் படந்தி, ஸ்கலிதம் இல்ல அஸ்கலிதான், மாறுபடாதது. ஸ்கலிதம்னா மாறுபட்டு வர்றது, சிதறி போயிடுறது, சிதறவே சிதறாது, மாறுபடவே மாறுபடாது, ஒரே மாதிரி இருக்கும். அஸ்கலிதான் படந்தி, அத மாதிரி வாழ்லால நமக்கு சொல்லி கொடுக்கிறார், அந்த மாதிரி படிக்கிறார், அந்த மாதிரி மந்திரங்களை படிக்கிறார் ரிஷிகள்லாம். அதனால அதனால ததேஷாம், இந்த மாதிரி இந்த வசிஷ்டாதிகள்லாம் இருக்காளே வசிஷ்டர் விஸ்வாமித்திர இவள்லாம், இவள்லாம் மந்திராதி கிருத்வேபி, மந்திரங்கள் எல்லாம் அவ பண்றா அப்படின்னு சொன்னா கூட வேத நித்தியத்துவம் உபபத்தியதே, வேத நித்தியத்துவமானது, வேதம் நித்தியம், அது என்னைக்கும் பொருந்தி இருக்கும், அதுல பொருந்தாமையே கிடையாது. வேதம் அனித்யம் அப்படின்லாம் வராது. அது காரணம்னே இப்ப சொன்னதுதான், வேதத்துல சொல்லப்பட்ட ரிஷிகள், அந்த ரிஷிகள் எப்படி இருப்பான், பெருமாள் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அத மாதிரி சிருஷ்டிக்கிற, சிருஷ்டிச்சு இவால அந்த மந்திரங்கள்லாம் நீங்க இது பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற. அவ என்ன பண்ற, வேதத்தை அத்தியனம் பண்ணாமலே முன்னாடி எப்படி இருந்ததோ வேதத்தை மந்திரங்கள்லாம் அதெல்லாம் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு நமக்கு படிச்சு காமிக்கிறா. படந்தி, அழகான பதம் போட்டார், படந்தி, ஒரே மாதிரியான ஸ்வரம், ஒரே மாதிரியான வர்ணம், அத மாதிரி சிதறாமல் மாறுபடாமல் ஒரே மாதிரி அவ படிச்சு நமக்கு காமிச்சு கொடுக்கிறார். அப்படி காமிச்சு கொடுக்கறதுனால இந்த வேதங்கள் வாழால பண்ணப்பட்டதுன்னு சொல்றது என்ன அர்த்தம், முன்னாடி இருந்ததை காட்டப்பட்டது, கண்டுபிடிச்சு சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாம் நமக்கு சித்தமா போயிடுறது. அதனால நித்தியத்துவம் தான் சித்திக்குமே தவிர்த்து அனித்தியத்துவன்றதே கிடையாது. இதுதான் அதையே வச்ச நித்தியத்துவம். அதையேவ எத வேதத்தை கொண்டு எப்படிவா பண்ண ஆரம்பிச்சாலோ அத மாதிரிதான் வசிட்டாதிகளெல்லாம் இவர் சிருஷ்டிக்கிறேன். அப்படி சிருஷ்டிக்கிறதுனால வசிட்டாதிகள்லாம் முன்னாடி இருந்த மந்திரத்தையே ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால வேதம் நித்தியமானதுதான், அது அனித்தியன்றது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது.
இன்னும் விசேஷமாக கேள்வி எல்லாம் கேட்டு வேத நித்தியத்துவம் எப்படி அப்படின்றது ஸ்தாபிக்க போறார் அடுத்த சூத்திரத்துல, அதை நாளைக்கு தெரிவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே.